ஸோ ஹாய், ஸோ யாரா இவன் புதுசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நானும் வந்து இந்த சேனலில் ஒன் ஆஃப் த பர்சன் தான். ஸோ நான் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறேன், முதல்லலாம் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து மேலே ஐகார்டில் வந்து நான் கொடுக்குறேன். அண்டு இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக ஒரு மொபைல் கிம்பிள் ஒன்று வாங்கியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலே யூடியூப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிம்பிள் வந்து அன்பாக்சிங் வீடியோ நான் போட போகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீடுக்கிட்ட துடியலூர், கோயம்புத்தூரில் வந்து துடியலூர்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வீடுக்கிட்ட இருக்கிறேன். அண்டு நாங்களே இப்போ வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்குறோம். நான் ஃபீல்டிங் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். அண்டு கிம்பிள்லாம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. கிம்பிள்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி இப்படின்னு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கிம்பிள் யூஸ் பண்ணி மொபைலில் வீடியோ எடுப்போம். ஸோ நான் போய் இப்போ பேட்டிங் பண்ண போகிறேன். அன்பாக்சிங் வந்து இங்கே இல்லை, நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போய் தான் நான் அன்பாக்சிங் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கலாம். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வீடியோ எடுக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு மலை, குடியலூரில் வந்து சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து இந்த மலை இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு லொக்கேஷனு, பாய்ஸ் எல்லாம் வந்து இங்கே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிம்பிள் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து வைதேகி ஃபால்ஸ்னு ஒன்று முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் அங்கே வைதேகி ஃபால்ஸ் கிட்டே போய் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம், சும்மா ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிம்பிள், இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிம்பிள். இது பார்த்திங்கன்னா மோசா மினி எம்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிம்பிள். இது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கட்ஸன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நேம். அண்டு அதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா மோசா அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இப்போ அதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிம்பலோட பாக்ஸு. அண்டு பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு இங்கே சீல் கொடுத்துருப்பாங்க. அந்த சீல் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அண்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே கிம்பல் மெயினான விஷயமே இதுதான், கிம்பல். அண்டு இதை யூஸ் பண்ணுறக்கு வந்து நிறைய நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க வந்து எல்லாருமே வந்து மேனுவல்ஸ் கொடுப்பாங்க, எல்லா ப்ராடக்ட் வாங்கினாலும் மேனுவல்ஸ் கொடுப்பாங்க, அது நம்ம தூக்கி போட்டுறோம். பட் இதுக்கு வந்து இந்த மேனுவல்ஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு, நான் வந்து இது படித்து பார்த்தேன். ஸோ இந்த மேனுவல்ஸ் வந்து இதுக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு. அண்டு இதுதான் கிம்பிள். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். அண்டு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கிம்பலோட ட்ரைபாடு வரும். இதுக்கு இந்த கிம்பலுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரைபாடு கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைபாடு பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த ட்ரைபாடு வந்து இந்த கிம்பலுக்கு இல்லாமல் நம்ம மற்றபடி இந்த ஃபோன் ஹோல்டர்லாம் இங்கே யூஸ் பண்ணி நம்ம சும்மா ஏதாவது வீடியோ எடுக்கிறனால இது வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரைபாடு வந்து செம்ம ஒர்த்து, நான் இது ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யூஸ் பண்ணுறக்கு. அண்டு நம்ம எங்கேயோ வெளியெடுத்துட்டு போகிறக்கு இந்த பாக்ஸ்லாம் இல்லாமல் அவங்க பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ரோப்பில் யூஸ் பண்ணி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இதுவும் வந்து நல்லா இருக்குது. அண்டு வேறு என்ன, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ஹேங்கிங் ரோப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது சார்ஜர் பார்த்திங்கன்னா சி டைப் சார்ஜரு. நம்ம வந்து இப்போ வர்ற மொபைல் அடாப்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து 5 வாட்ஸ் சார்ஜர் தான் வேணும். மோஸ்ட்லி நம்ம பவர் பேங்க்கில் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மோசாவோட கிம்பல். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கை அளவு தான் இருக்கும், இவ்வளோ தான் இந்த கை அளவு தான் இருக்கும். எப்படி நம்ம அன்ஃபோல்டு பண்ணுறதுன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு 1, 2, அப்புறம் இங்கே ஒரு லாக் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 1, அப்புறம் இங்கே ஒரு லாக் 1.
So ivlada inda gimbal vande ipo vande nama use panikalam but use pannumbodhu idhukku vande inga or mobile kandipa vechidha nama use panna mudiyum so mobile illama nama on pannumna idhu vande on agadhu vibrate aayittu marudi idhu off aayirum so idhu kandipa vande mobile vechche aganum and na idhukaga na ipo or mobile na idhula set pandren. So mobile set பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ரைட் சைடுல வந்து ரொம்ப இப்ப கீழ போகுது பாத்தீங்களா அப்ப வந்து இது ரைட் சைடுல வந்து weight ಜಾஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் சோ கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சுனா ஓகேங்களா பட் வந்து ரொம்ப weight ஃபுல்லா இந்த சைடு போச்சுனா நீங்க வந்து பேலன்ஸ் பண்றது தப்பு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் சோ because அது பேலன்ஸ் பண்றது கரெக்ட்டா இல்லினா இந்த மோட்டார்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே உங்களுக்கு போயிடும் அந்த மோட்டார்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னா நீங்க வந்து கரெக்ட்டா இந்த மாதிரி நிக்கிற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணனும் சோ இப்ப just நான் இதல ஆன் பண்றேன் ஆன் பண்றதுக்கு வந்து இங்க பட்டன்ஸ் இருக்கு பாருங்க இது மூணு பட்டன் இருக்கு இங்க 1, 2, and 3. In the, this two part is zoom in, zoom out. This part is power on, and this part is you joystick. Pin is a trigger button. So, in the trigger button, you can use the array of functions in the gimbal. So, now I will just on and try it. So, that's it. So ipo pathina vandu inda gimbal vandu ipo on aayiruchu landscape mode la irukudhu ipo na portrait mode la maathanumna inda power button vandu na triple tap pannom 1 2 3 portrait mode in Instagram or Snapchat or story you can go to the portrait mode landscape mode 1 2 3 automatically go to landscape mode if you look at the gimbal you can turn the gimbal but in the gimbal there is a big advantage in the gimbal first in the budget the gimbal first of all I am shaking it இது வந்து என்ன இந்த ஃபோன் வந்து ஆடவே ஆடாது என்னோட வீடியோ வந்து அப்படியே ஸ்டெபிலைசேஷனா இருக்கும் and இதில பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு சிங்கிள் பிரஸ் இந்த ட்ரிகர் வந்து நான் சிங்கிள் பிரஸ் கொடுத்தனா இது வந்து ஒரு இடத்தை வந்து பாயிண்ட் பண்ணிக்கும் அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி மூவ் பண்ணாலும் அந்த இடத்தலயே தான் இது போகும் பாத்தீங்கன்னா இப்படியே தான் போகும் சோ நான் இப்போ just இப்படி வந்து நான் இப்படி vlog பண்ணிட்டு இருக்கறேன் அப்படி vlog பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட ஃபேஸே தான் நான் பாத்துட்டு இருக்கணும் அப்படி நான் சொன்னனா இது வந்து டபுள் டாப் பண்ணி நான் இப்படி லாக் பண்ணிட்டனா என்னோட ஃபேஸே தான் இப்படி பாக்கும் அதுவே நான் சிங்கிள் டாப் பண்ணனா இந்த சிங்கிள் டாப் பண்ணிட்டனா இப்படி அதே பாயிண்ட் ஓவர்க்கே தான் போயிட்டு இருக்கு நான் அங்க பாயிண்ட் வச்சிருக்கேன் அந்த பாயிண்ட்க்கே தான் போயிட்டு இருக்கோம் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் ஷாட் நீங்க எடுக்கலாம் அதுக்கு வந்து நீங்க இதுல வந்து மைனஸ் ஜூம் மைனஸ்ல வந்து நீங்க ஒரு பிரஸ் பண்ணிட்டு அண்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரொட்டேஷன் ஆகும் லெஃப்ட் சைடுல வந்து இவ்வளவுதான் ரொட்டேஷன் ஆகும் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ரொட்டேஷன் ஆகும் சோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகி நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ நீங்க எடுத்துக்கிற மோட்ஸ் எல்லாத்துல இருந்துமே நீங்க வெளிய வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிகர் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா மோடுமே வெளிய வந்து கரெக்ட்டான பழையபடி வந்து என்ன டிஃபால்ட்டா இருந்துச்சோ அதுக்கு உங்களுக்கு வந்துரும் சோ இதோட மேஜர் பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த கிம்பல்லியுமே வந்து 20 hours charge வந்து எந்த கிம்பல்லியுமே வந்து பவர் பேக்கப் நிக்கவே நிக்காது எல்லா கிம்பல்லியுமே மேக்ஸிமம் 16 hours நிக்கும் இல்லனா வந்து 8 hours 12 hours அதுலயே வந்து முடிஞ்சிரும் இதுல பாத்தீங்கன்னா 20 hours நிக்கும் நான் வாங்கி இன்னி வந்து சார்ஜ் நான் போடல பட் வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இது வாங்கி 1 வீக் ஆச்சு நான் சும்மா எடுத்து just ட்ரையல் மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கேன் வேற லெவல்ல இருக்குது அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாட் கொடுத்திருப்பாங்க எல்லா கிம்பலுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைபாட் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க இதுலயே வந்து இங்க கொடுத்திருந்தாங்கனா இன்னி கொஞ்சம் வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இது பரவாயில்லை இது கொஞ்சம் குட்டியா இருக்கறனால கொஞ்சம் ஹேண்ட் சைஸ்க்கு இருக்கறனால நமக்கு எங்க வேணாலும் எடுத்து போய்க்கலாம் பாக்கெட்லயும் கூட இது நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து போய்க்கலாம் இது நம்ம இங்க மாட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்னொரு சப்போர்ட்டா இருக்கும் இப்படி நம்ம புடிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இன்னொரு சப்போர்ட்டா இருக்கும் அண்ட் நீங்க வந்து இது எங்கயாவது நீங்க பிளேஸ் பண்ணனாலும் நீங்க வந்து பிளேஸ் பண்ணி இத வெச்சுக்கலாம் இப்படி சோ நாங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 o'clock வந்தோம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 6:30 ஆயிருச்சு நாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 minutes தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நாங்க சும்மா போட்டோஸ் எடுக்கு இங்க பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்குது சோ தண்ணியில போய் நாங்க சும்மா விளையாண்டு இருந்தோம் இப்போவே நாங்க வந்து பின்னாடி வந்து ஃபிளாஷ் லைட் புடிச்சு தான் நாங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நான் நைட் ஆயிட்டு இன்னி தேவையில்லாம நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சோ அந்த கண்ணாடி நம்ம கழட்டி வச்சிட்டு சோ இந்த கிம்பிளுக்கு வந்து தனியா ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் எல்லாம் பண்ணோம் அண்ட் வந்து நம்மளே வந்து ட்ராக் பண்ணோம் நம்ம எங்க போனாலும் நம்ம சைடே வந்து திரும்பிட்டு இந்த கிம்பிள் வரும் சோ அதோட சூப்பரான ஃபீச்சர் அது நீங்க தனியா நின்னு ஒரு ஆல் தான் இருக்கீங்க நீங்க பட் வீடியோ எடுக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க வந்து இது ஆராளமா வாங்கி நீங்க இது வீடியோ எடுக்கலாம் அண்ட் இதோட ஆப் பத்தி அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் because எனக்கு வந்து இங்க டைம் ஆயிருச்சு இங்க ஃபுல்லாமே இருட் ஆயிருச்சு நான் இன்னி இங்க வீடியோ எடுத்தோம்னா கரெக்ட்டா தெரியாது சோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிராவல்ஸ் போயிருக்கேன் thank you so much bye